ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்தான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. நேற்றைய தினத்திலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தானியேல் 9:23, நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்பொழுதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆர்வமுடன் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ மிகவும் பிரியமானவன், நீ மிகவும் பிரியமானவள், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது என்பதாக. இங்கு தானியேல் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து பாவங்களை அறிக்கை செய்து கதறி ஜெபிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மன்றாடுகிறார். அவர் இன்னும் ஜப நிலையில் இருக்கும் போதே கர்த்தரால் அனுப்பப்பட்ட காபிரியேல் தூதன் பறந்து வந்து அவரை தொட்டு, நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது என்று சொல்லுகிறார். தானியேல் மிகவும் பிரியமானவன் என்று கர்த்தரால் எப்படி அழைக்கப்பட்டார் என்று பார்ப்போமே. ஆகில் தானியேல் தன்னுடைய வாலிப வயதில் கர்த்தருக்கென்று தன்னை பிரதிஷ்டை பண்ணி கொண்டு ஒரு அர்ப்பணிப்போடு வாழ்ந்தவர். வாலிபனான தானியேல் ராஜாவின் போஜனத்தினால் திராட்சரசத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டேன் என்று உறுதியாக தீர்மானம் எடுத்திருந்தவர். அதுவும் இல்லாமல் மிகப்பெரிய பதவியில் இருந்தாலும் கொஞ்சம் கூட தயங்காமல் தினமும் 3 தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணுகிறவராயிருக்கிறார். எந்த ஒரு பெருமையும் இல்லாமல் தாழ்மையுடன் நடந்து கொள்கிறார். இன்றைக்கு தானியேலை போல கர்த்தர் நம்மை பார்த்து மிகவும் பிரியமானவன், மிகவும் பிரியமானவள் என்று சொல்லும்படியாக நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறதா? சங்கீதம் 34:15 சங்கீதக்காரன் இப்படியாக சொல்கிறான், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரோடு தினந்தோறும் நெருங்கி ஜீவிக்கிற தம்முடைய பிள்ளைகளின் ஜபத்தை கர்த்தர் உடனே கேட்கிறார். நாம் எந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்திருக்கிறோம்? தானியேலை போல இந்த உலக பாவ பழக்க வழக்கங்களுக்கு விலகி இருக்க நம்மை அர்ப்பணித்திருக்கிறோமா? என்றாவது ஒரு நாள் கஷ்டம் வரும்போது மட்டுமே ஜபம் பண்ணுகிறவர்களா இருக்கிறோமா? கர்த்தரோடு தானியேலை போல தினந்தோறும் நெருங்கி உறவாட வேண்டும். வேதாகமத்தில் யார் யாரெல்லாம் கர்த்தரோடு நடந்தார்களோ, கர்த்தரின் சிநேகிதராய் நெருங்கி ஜீவித்தார்களோ, அவர்கள் ஜபம் உடனே கேட்கப்பட்டது. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் அளவில்லாமல் பெற்றுக்கொண்டார்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நிச்சயமாய் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் வேண்டிக் கொள்ள தொடங்கும் போதே கர்த்தர் உங்களுக்கு உத்தரவு கொடுப்பார். யோபு 42:10 இப்படியாக சொல்கிறது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளே, தானியேல் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பாவ அறிக்கை செய்து பாரப்பட்டு ஜெபித்தார், அவருக்கு உடனே பதில் வந்தது. யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்து இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களை அவர் பெற்றுக்கொள்ளுகிறார். நாம் மற்றவருடைய பிரச்சனைகளுக்காக மன்றாடி ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய வேண்டுதல்களை உடனே கேட்டு உத்தரவு அருளி செய்கிறார். நாமும் நம்முடைய காரியங்களுக்காகவே மட்டும் ஜெபிக்கிறவர்களாய் இராமல் மற்றவர்களுடைய காரியங்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். நாம் வேண்டிக் கொள்ள தொடங்கும் போதே நிச்சயம் பதிலை நாம் பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு உத்தரவு அருளி செய்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது என்ற
வார்த்தை மூலமாக எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஜப விண்ணப்பங்களையும் நிறைவேற்றி உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இன்றைய கேள்வி, தானியேல் ஜெபித்தபோது பதிலை அறிவிக்க வந்த தேவதூதன் யார்? ஏ மிகாவேல், பி காப்ரியேல், சி கேரூப், டி லூசிஃபர். இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமே ஆனால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். இதுவரை நம்முடைய ஆர்சிஎம் இந்தியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.